உலகத்தின் நம்பர் ஒன் பணக்காரர் மிஸ்டர் எலான் மாஸ்க் அவர்கள் வந்து இந்த ட்விட்டர் நிறுவனத்தை கைப்பற்றி 100% பங்குகளும் வந்து தன்வசப்படுத்தி கொண்டார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், ரைட்? இதில் சிஇஓவாக இருந்த நல்ல அற்புதமான ஒரு மனிதர் அந்த பராக் அகர்வால், அவரை வந்து உடனடியாக வந்து டிஸ்மிஸ் செஞ்சார். அதோடு மட்டும் இல்லாமல் அவருடைய முக்கியமான அதிகாரிகள் 3 பேரையும் டிஸ்மிஸ் செஞ்சாங்க. ஏன் வந்து அதை டிஸ்மிஸ் செஞ்சார், அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு தகவலையும் சரி, இதில் வந்து பாய்சன் பில் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு இருந்துச்சு, அதுவும் வந்து தோல்வி அடைஞ்சிச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சுருக்கமாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனல் ட்ரேடிங் டுடே ஜோன் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. They have been working on an edit button for a year. It's a hard, it's a tricky situation. And it's incredibly complex. Yes, good one, indeed. I mean, we don't even have a... இந்த Twitter நிறுவனம் வந்து சில மாதங்களுக்கு முன்பு வந்து எலான் மஸ்க் மீது வந்து தொடுத்த வழக்கின் விசாரணையில் வந்து மாஸ்க் அவர்கள் வந்து மனம் மாறி ஏப்ரல் மாதம் வந்து வாக்குறுதி அளித்தது போல் வந்து ட்விட்டர் நிறுவனத்தை கைப்பற்ற வருவதாக மீண்டும் அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து நீதிமன்றம் வந்து October 28th கைப்பற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டது. அதன்படி தான் எலான் மாஸ்க் அவர்கள் வந்து ட்விட்டர் நிறுவனத்தை கைப்பற்ற போதுமான பணத்தை வந்து தயாராக வைத்திருந்த நிலையில் 27th வந்து எலான் மாஸ்க் அவர்கள் வந்து ட்விட்டர் நிறுவனத்தினுடைய 100% பங்குகளையும் வாங்கினார். மொத்தமாக அந்த ட்விட்டர் நிறுவனத்தையும் கைப்பற்றினார். அதோடு மட்டும் இல்லாமல் கைப்பற்றிய கையோட உடனடியாக வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இதுலேயும் அவர் வந்து தன்னுடைய பேரையும் அதில் மாட்டிட்டார். எலான் மாஸ்க் வந்து ட்விட்டரை கைப்பற்றிய கையோடு வந்து இந்த சிஇஓவாக இருந்த பராக் அகர்வாலை வந்து பணி நீக்கம் செய்தார். இதான் அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து போட்ட முதல் கையெழுத்து. அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னாவே, இந்த ட்விட்டர் நிறுவனத்தினுடைய முன்னாள் சிஇஓவாக இருந்த பராக் அகர்வால் வந்து நம்மளுடைய பாம்பேயில் இருக்கக்கூடிய ஐஐடியில் வந்து கம்ப்யூட்டரில் வந்து பிடெக் முடிச்சிருந்தார். அதன் பிறகு வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் வந்து அதுலேயும் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்துட்டு PhD வந்துட்டு பட்டம் பெற்றவர். நல்ல ஒரு அற்புதமான இன்டெலிஜென்ட் தான் அவர். அவர் ட்விட்டர் நிறுவனத்தினுடைய சிஇஓ இருந்த அறிவு வந்து இவர் வந்து வெளியில் யாருக்குமே. ட்விட்டர் நிறுவனத்தினுடைய சிஇஓவாக பராக் அகர்வால் வந்து November 2021 அறிவிக்கப்பட்டார். ட்விட்டருடைய முதல் இந்திய சிஇஓவும் இவர் தான். அமெரிக்க நிறுவனத்தின் இளம் வயதில் சிஇஓவாக பதவியேற்றவர் அப்படிங்கிற பல பெருமைகளுக்கு வந்து சொந்தக்காரர் இவர் தான். ட்விட்டரில் வந்து 2011 வந்து வெறும் 1000 ஊழியர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. சுமார் 1000-1500 ஊழியர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. அப்போதே இவர் வந்து அங்கே பணியில் சேர்ந்துட்டார். அதன் பிறகு 2017 தலைமை தொழில்நுட்ப அதிகாரியாக வந்து பதவி உயர்ந்தார். அப்போல்லாம் நம்ம யாருக்கு சிஇஓ ஆனதுக்கு பிறகு தான் நம்ம இந்திய மக்களுக்கு தெரிய ஆரம்பித்தது. இந்த நிலையில் தான் ஏப்ரல் மாதம் வந்து எலான் மஸ்க் அவர்கள் வந்து ட்விட்டர் நிறுவனத்தின் 9% பங்குகளை வந்து $3 பில்லியன் வந்து வாங்கியுள்ள செய்தி வந்து பங்குச்சந்தை மூலமாக அறிக்கையின் மூலமாக உலகத்தினுடைய வெளிச்சத்துக்கே வந்தது. இதனைத் தொடர்ந்து ட்விட்டர் நிர்வாகம் என்ன செஞ்சாங்க, அந்த குழுவில் வந்து சேர்றதுக்கும் வந்து எலான் மாஸ்க் அவர்கள் விரும்பினார்கள். அது சம்பந்தமாக உலகத்தின் முதல் நிலை பணக்காரர் வந்து நம்மளுடைய பராக் அகர்வால்கிட்ட வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து அவர்கிட்ட பல தடவை வந்து பேச்சுவார்த்தை பேசியிருக்காரு. இந்த பேச்சுவார்த்தை போது ட்விட்டர் வளர்ச்சி, தொழில்நுட்பம் போன்ற பல முக்கியமான விஷயத்தை வந்து எலான் மாஸ்க் மற்றும் பராக் அகர்வால் வந்து 2 பேரும் விவாதிச்சிருக்காங்க. 2 பேருமே நெருங்கிய நண்பர்கள் போல தான் இருந்திருக்காங்க. ஆனால் பராக் அகர்வால் வந்து ட்விட்டரில் வந்து எலான் மாஸ்க் ஆதிக்கம் அடையக்கூடாது என்று முடிவு செய்தார். அதற்கு காரணம் வந்து அப்போதைக்கு இருந்த நிர்வாகம் வந்து இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட நபருக்கு மொத்த நிர்வாகமும் சென்றுவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சார் அப்படின்னா, அவங்க அதுக்கு வந்து அப்போ வந்து ஒரு திட்டம் திட்டினாங்க. அதுதான் வந்து என்ன அப்படின்னா, 15% ஷேர்ஸுக்கு மேலே யாரும் ஒரு தனிப்பட்ட நபர் வச்சுருக்க கூடாது அப்படிங்கிறத ஒரு சட்டமாக பாஸ் பண்ணாங்க. அந்த சட்டமாக பாஸ் பண்ணது வந்து அப்போதைக்கு இருந்த அந்த நிர்வாகம் ட்விட்டர் நிர்வாகம் சொன்ன அந்த அடிப்படையில் தான் சிஇஓ செஞ்சாரே ஒழிய இந்த சிஇஓ வந்து தனிப்பட்ட முறையில் இது செய்யலை. அப்போதைக்கு நிர்வாகம் சொல்லி செய்யப்பட்டதான். இது மாதிரி இது வந்து உலகம் ஃபுல்லாக எல்லா நாடுகளிலும் உள்ள சிஸ்டம் தான். 15%-க்கும் மேலே வந்து ஒரு தனிப்பட்ட நபர் கைப்பற்றக்கூடாது அப்படிங்கிறதான் இந்த பாய்சன் பில் ஸ்டாட் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி தெரிஞ்சதுலேருந்து அவர் ரொம்ப எலான் மாஸ்க் அவர்கள் வந்து ரொம்ப கடுப்பாயிட்டார். இதுக்கு மிக முக்கிய காரணமே அந்த அவர் போட்டு வேலை ஏகப்பட்ட ஏற்படுத்தி தான் வந்து அவர் இமீடியட்டாக வந்து வந்த உடனடியாக அவர் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டதுக்கு காரணம் இதுதான். இதுக்கு வந்து எக்காரணம் கொண்டும் பராக் அகர்வால் வந்து காரணமே கிடையாது. அது வந்து அவர் அப்போதைக்கு பணி செய்த அந்த நிர்வாகம் எடுத்த முடிவு. அதனால் இவங்களுடைய அந்த நட்புறவு வந்து உடைந்தது. இதனைத் தொடர்ந்து April 11, 2022 ட்விட்டர் நிர்வாகத்தில் சேர எலான் மாஸ்க் அவர்கள் மறுப்பு தெரிவித்தார். அப்போ பல்வேறு காரணங்கள் சொன்னார். இதில் வந்து ஃபேக் அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து ட்விட்டரில் நிறையா இருக்குது, அதனால தான் எனக்கு பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ காரணம்லாம் சொல்லிட்டு இருந்தார். அதன் பிறகு வந்து கோர்ட்டு உத்தரவுப்படி சமீபத்தில் $44 பில்லியன் கொடுத்து வந்து இதை வாங்கும் திட்டத்தை அறிவித்தார். இதை தடுக்கும் வகையில் வந்து அந்த குரூப்பும் செஞ்சு பார்த்தாங்க. பட் ஒன்றும் முடியல. இந்த போலி கணக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனா இப்போ போலி கணக்கெல்லாம் சரியாக போயிடுச்சு போல இருக்குது. இந்த வேலையில் தான் பராக் அகர்வால் வந்து தனக்கு எதிராக நின்ற பல உயர் அதிகாரிகளையும் வந்து பணி நீக்கம் செஞ்சார். அவரும் வந்து மேனேஜ்மெண்ட் சொன்னதுக்காக செஞ்சார். மொத்தத்தில் கூட்டி கழித்து இப்போதைக்கு வந்து மொத்தத்தில் எல்லாரையும் வந்து கழட்டி விட்டுட்டு உலகத்தின் நம்பர் 1 பணக்காரர் எலான் மாஸ்க் அவர்கள் வந்து ட்விட்டரை கைப்பற்றி இருக்கிறாரு. இனிமேல் வந்து அவர் வந்து புதுசாக வந்து பல நபர்களை அப்பாயின்மெண்ட் செஞ்சு அதன் பிறகு வந்து நிறைய பேரை செய்ய ஆரம்பிக்க போகிறாரு. ஸோ தொடர்ச்சியாக இனிமேல் அவருடைய முழு கட்டுப்பாட்டில் போயிடுச்சு. இனிமேல் மேற்கொண்டு எப்படி வளரும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த காலகட்டத்தில் நிச்சயமாக பார்க்கலாம். நன்றி, வாழ்க வளமுடன். ட்ரேடிங் டுடே ஜோன், ரவிச்சந்திரன். Copy WeChat. Hey, we'll copy them. Buys Twitter, copies WeChat. Yeah, pretty much. Yeah.